அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்து விழுக்காடு விதி. பத்து விழுக்காடு விதியை யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டிமேன் அப்படிங்கிறவர் 1942 முன்மொழிந்தார். என்ன விதி? பத்து விழுக்காடு விதி. உணவு வழி ஆற்றல் ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொன்றிற்கு கடத்தப்படும் போது 10% மட்டுமே ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலும் சேமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலும் எவ்வளவு சேமிக்கப்படுகிறது? 10% மட்டுமே சேமிக்கப்படுகிறது. மீதமுள்ள ஆற்றல் எத்தனை சதவீதம் இருக்குது? 90% இருக்குது. இந்த 90% சுவாசித்தல், சிதைத்தல் போன்ற நிகழ்வின் மூலம் வெப்பமாக இழக்கப்படுகிறது. எனவே இவ்விதி பத்து விழுக்காடு விதி, 10% லா எனப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, 1000 ஜூல்கள் சூரிய ஒளி உற்பத்தியாளர்களால் ஈர்க்கப்படுகிறது. சூரிய ஒளி தான் வந்து முதன்மை ஆற்றல் மூலம். உற்பத்தியாளர்கள் யாரு? தாவரங்கள். சரிங்களா? அப்போ தாவரங்களால் 1000 ஜூல்கள் சூரிய ஒளி உற்பத்தியாளர்களால் ஈர்க்கப்படுகிறது என கொண்டால், அதில் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஒளி ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது? வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போ ஒளிச்சேர்க்கையின் மூலம் 100 ஜூல்கள் ஆற்றல் வேதி ஆற்றலாக சேமிக்கப்பட்டு, மீதமுள்ள 900 ஜூல்கள் சுற்றுச்சூழலில் இழக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு உற்பத்தியாளர்கள் யார்? தாவரங்கள். தாவரங்களுக்கு அடுத்தது தாவர உண்ணிகள். சரிங்களா? அப்போது அடுத்த ஊட்ட மட்டத்தில் தாவர உண்ணிகள் உற்பத்தியாளர்களை, அதாவது தாவரங்களை உண்ணும்போது 10 ஜூல்கள் ஆற்றலை மட்டும் அவை பெறுகின்றன. ஃபஸ்ட்டு சூரிய ஒளியிலேருந்து 1000 ஜூல்கள், அதுக்கடுத்தது அதில் 10% எவ்வளவு? 100. 100ல் 10% எவ்வளவு? 10. அப்போது தாவர உண்ணிகள் தாவரங்களை உண்ணும்போது 10 ஜூல்கள் ஆற்றலை மட்டுமே பெறுகின்றன, மீதமுள்ள 90 ஜூல்கள் சுற்றுச்சூழலில் இழக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஊன் உண்ணிகள், அதாவது தாவர உண்ணிகளை உண்ணும் ஊன் உண்ணிகள். ஊன் உண்ணிகள் தாவர உண்ணிகளை உண்ணும்போது 1 ஜூல் ஆற்றல் மட்டுமே சேமிக்கப்பட்டு, மீதமுள்ள 9 ஜூல்கள் சிதறடிக்கப்படுகிறது. இறுதியாக 3ம் நிலை நுகர்வோர்களால் ஊன் உண்ணிகள் உண்ணப்படுகின்ற போது 0.1 ஜூல் ஆற்றல் மட்டுமே சேகரிக்கப்பட்டு, மீதமுள்ள 0.9 ஜூல் சுற்றுச்சூழலில் இழக்கப்படுகிறது. எனவே மொத்தத்தில் 10% ஆற்றல் மட்டுமே அடுத்தடுத்த ஊட்டமண்டங்களில் சேமிக்கப்படுகிறது. அடுத்த பாருங்கள், இதில் கீழே இருக்கிறது யார்? உற்பத்தியாளர்கள், தாவரங்கள். தாவரங்கள் 1000 ஜூல்கள் சூரிய ஒளியை பெற்று அதில் 100 ஜூல்களை மட்டுமே வேதியாற்றலாக மாற்றுகிறது, மீதி 900 ஜூல்கள் சுற்றுச்சூழலால் இழக்கப்படுகிறது. நிலை நுகர்வோர் யார்? தாவர உண்ணிகள், முயல், மான், இதெல்லாம் வரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 ஜூல்கள் மட்டும்தான் கிடைக்கி, மீதி இருக்கிறதெல்லாம் 90 ஜூல்கள் ஆற்றல் இழப்பு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிறது. அடுத்ததாக 2ம் நிலை நுகர்வோர்கள், அதாவது ஊன் உண்ணிகள், அவங்க வந்து 1 ஜூல் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, பயன்படுத்திக்குவாங்க. மீதி ஆற்றல் இழப்பு 9 ஜூல் வந்து ஆற்றல் இழப்பு சுற்றுச்சூழலில் ஏற்படும். அடுத்தது அணைத்துண்ணி. அணைத்துண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆற்றல் மட்டம் போகுது 3ம் நிலை நுகர்வோர், அவங்க பார்த்திங்கன்னா 0.1 ஜூல் தான் வந்து பயன்படுத்திக்குவாங்க, மீதி இருக்கிற 0.9 ஜூல்கள் சுற்றுச்சூழலில் ஆற்றல் இழப்பாக ஏற்படுகிறது. சரிங்களா? இதுதான் வந்து பத்து விழுக்காடு விதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.